மாடிகளில் தாய் மடியில் தன்றினை போல் மாய கண்டன் தூங்குகின்றான் தானே. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலில் அவள் பாயாசம் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறோம். எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. அவளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா வந்து அந்த டஸ்டெல்லாம் எடுத்துருங்க. முந்திரி எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன். அவளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெய்யில் வறுத்துருவோம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அவளை எடுத்துக்குவோம், அவளை நல்லா வறுத்துருவோம் நெய்யிலேயே. அவள் பாருங்கள் நல்லா நெய்யில் பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சின பாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் விட்டுருவோம். இந்த அவல் பார்த்தீங்கன்னா பால்லே நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முந்திரி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த முந்திரி உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சின்னா ரெண்டு முந்திரி, ரெண்டு பாதாம், ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய், இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி மட்டும் ஒரு அஞ்சு முந்திரி நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன், அதை மட்டும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அவள் பாருங்கள் பால்லேயே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் சுகர் போடுறேன். உங்களுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் போடணுன்னா நீங்கள் அப்படியே சீவி வச்சு போட்டுக்கோங்க. இல்லை வந்து டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக காய்ச்சிட்டு டஸ்ட் எல்லாமே எடுத்து நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அறுனதுக்கப்புறமேல இதில் ஊற்றிடுங்க. ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு அஞ்சு முந்திரி ஏலக்காய் இது போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். ஒரே ஒரு கொதி வரட்டும், சிம்பிளையே இருக்கட்டும் அடுப்பு. இந்த அவல் பாயசம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கெட்டி அவல் எடுத்துக்கோங்க, நைஸ் அவல் வேண்டாம். சூப்பராக டேஸ்டான அவல் பாயசம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து கோகுலாஷ்டமி வருது. இந்த கோகுலாஷ்டமிக்கு இது ரொம்ப சிம்பிளாக அவலில் மட்டும்தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதை தாராளமாக எல்லாருமே செய்யலாம். இல்லை இதுவும் செய்ய முடியலங்கிறவங்க பால் தயிர் வெண்ணெய் இதை மட்டும் வச்சு கொஞ்சமாக அவல் ஒரு வெள்ளம் கலந்து வச்சு கூட நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு சீடை உப்பு சீடை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.